வணக்கம் டெக் தெளிவாஸ். வாட்ஸ்அப்புக்கும் கூகுளுக்கும் தனித்தனியாக ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓவே திரும்ப மார்க்கெட்ல வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய பிளான் போயிட்டு இருக்கு. அண்ட் ஒன் பிளஸ் ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறாங்க. இது மாதிரி எக்கச்சக்க டெக் செய்திகள் இன்னைக்கு இருக்கு. அண்ட் ஆட்டோ நியூஸும் சூப்பராக கொண்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாமே என்னன்றதை பார்க்கலாம். அண்ட் அதற்கு முன்பாக மாஸ்க் போடுங்க, வெளியில் போறது அவாய்ட் பண்ணுங்க, ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுங்க, அண்ட் சீக்கிரமாகவே கொரோனாவை அடிச்சு துரத்து வெளியே தள்ளிடலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. கைஸ் நியூஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்பாக ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த எஃபோர்ட், இந்த டெக் நியூஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த ஃபார்மேட் பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் ஓகேவாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். பிகாஸ் அதிகமாக லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு சஜஷனில் போகும், இன்னும் நிறைய பேர் வந்து இந்த எஃபோர்ட் வந்து பார்ப்பாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் பார்க்குறவங்க மட்டும்தான் வந்து பார்த்துட்டே இருக்கணும், புதுசாக யாருக்கிட்டையும் வந்து போகாது, அவ்வளோ மட்டும்தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் நடுவில் வீடியோ பார்த்துட்டே இருங்க. எஃபோர்ட்லாம் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தோணுச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். பிடிக்காட்டி பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணுங்கள், என்ன பிடிக்கலன்றதை சொல்லுங்கள். ஸோ முதல் நியூஸில் போயிடலாம். 43% இந்திய மக்கள் இப்போ ஆக்டிவாக இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது போல ஒரு சர்வே வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னும் அடுத்த 2-3 ஆண்டுகளில் இன்னுமே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும், கிட்டத்தட்ட 60-65% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்ன்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்டர்நெட் அப்படின்றது மிகப்பெரிய விஷயமாக மாறிக்கிட்டே இருக்கு, நிறைய விஷயங்களால் நம்மளாலையும் சாதிக்க முடியும். ஜியோ மற்றும் குவால்காம் இப்போ இந்த 2 நிறுவனமும் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ண போகிறாங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5G டெக்னாலஜியை முழுக்க முழுக்க இந்தியாவுக்குள்ளவே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த 2 நிறுவனமும் வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ரொம்ப குட் நியூஸ் அப்படின்னு சொல்லும். பிகாஸ் இது வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5G காம்போனன்ஸ் எல்லாமே சைனீஸ் கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்கணும், ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் தான் வெளியிலேருந்து இருக்காங்க. இப்போ குவால்காம் அதுவும் இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். இங்கேயே நல்ல வேலை வாய்ப்புகளும் இருக்கும், அட் த சேம் டைம் நம்மளும் பயப்பட வேண்டாம். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடுறேன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். இந்த கம்மிங் சண்டே ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி, இல்லை இல்லை 4 மணிலிருந்து 6 மணி, ஸோ 4 PM to 6 PM நம்ம ஒரு லைவ் வீடியோ வந்து வைக்க போகிறோம். ஸோ லைவ் செஷன் ஒன்று இருக்க போது, இந்த லைவில் மதன் கௌரி, இர்ஃபான் வியூஸ், மிஸ்டர் ஜிகே அண்ட் தமிழ் கேமிங் அண்டு பார்த்தீங்கன்னா நவீன உழவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 வித்தியாசமான கேட்டகரி, கேமிங்கில், இன்ஃபர்மேஷனில், ஃபுட்டில், ட்ராவலில், சயின்ஸில் அண்டு அக்ரிகல்ச்சர்லன்றது போல் எக்கச்சக்கமான இடங்கள்லேருந்து ஆளாளுக்கு ஒருவரும் சேர்ந்து எல்லாருமே அந்த இடத்துல வந்து கூடி உங்ககிட்ட வந்து பேச போகிறோம். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரௌட் ஃபண்டிங் தான், முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்காக, இந்த கொரோனாக்காக அவர் ஏதோ மருந்து வாங்குறதா இருக்கட்டும், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சிஜன் சென்டர் கொடுக்குறது, ஏதோ ஒரு விஷயத்தை டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்ன்றதுனால தான் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வந்து அனுப்புறதுக்காக பிளான் பண்ணிருக்கோம். ஸோ நீ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கின்ற பட்சத்தில் மறக்காம வந்து அங்கே ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா கொடுக்குறீங்க கொடுக்கலன்றதெல்லாம் அடுத்த விஷயம், ஜஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னான விஷயங்கள்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த லைவ்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும். இந்த 6 பேரோட, இல்லை மொத்தம் இந்த 5 பேரோட நானும் சேர்ந்து பேச போறேன். ஹுவாவே இஸ் கமிங் பேக். எஸ், ஹுவாவே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க இல்லைன்றது இப்போ மேட்டர் கிடையாது. அவங்களுடைய ஆர்மனி ஓஎஸ், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றிலாம் வந்து பேசியிருந்தோம் இல்லையா, ஆர்மனி ஓஎஸ் வருது வருதுன்றது போல் அவங்க டிவிலெலாம் லான்ச் பண்ணிட்டாங்க. பட் ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ தான் அஃபிஷியலாக வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஆர்மனி ஓஎஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு போட்டியாக ஆர்மனி ஓஎஸ் இருக்குமா? லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஒன் பிளஸ் ஸ்மார்ட் டேகை லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் டேக்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிடுறேன், சாம்சங் ஏற்கனவே ஸ்மார்ட் டேக் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஆப்பிள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் லான்ச் பண்ணுவாங்கன்றதை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம், நான் அப்போவே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது ஒன் பிளஸ் அவங்களுடைய ஸ்மார்ட் டேகை சீக்கிரமாகவே மேபி லான்ச் பண்ணிடுவாங்க, லான்ச் பண்ணிட்டோம் நமக்கு கம்மி வழியில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா நமக்கும் நல்லது தானே. M11 Ultra நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அன்பாக்சிங் எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் பயங்கர கஷ்டப்பட்டு வீடியோ போட்டோம், நீங்கள் பார்க்கல இன்னும் அப்படின்னா இந்த வீடியோலாம் முடிச்சுட்டு அப்புறமா டைம் இருந்துச்சுன்னா எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து பாருங்கள். இப்போ ஏன் அதை சொல்ல வரேன்னா, இதோடைய சேல்ஸ் இன்னுமே வந்து இந்தியாவில் லைவ் ஆகலை, இப்பயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சேல்ஸை நாங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணுறோம், இப்போதைக்கு வந்து இந்த சுச்சுவேஷன்லாம் வந்து கரெக்டாக ஆனதுக்கு அப்புறமா தான் நாங்கள் சேல்ஸை வந்து பண்ண போகிறோம் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தாங்க. கண்டிப்பாக நீங்கள் டைம் இருந்து இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது அதை செக் பண்ணி பாருங்கள். கூகுளுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் சர்ச் இன்ஜினில் ரொம்ப அக்லியஸ்ட் லாங்குவேஜ் எதிரான்னு சொல்லி யாரோ சர்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கு கன்னடா அப்படின்றது போல் வந்திருக்கான். ஸோ இதனால் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், ஆச்சரியன்றதை விட ஒரு மிகப்பெரிய கோபம் அப்படின்றது சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு கோபம் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டெல்லாம் வந்து கூகுள் கிட்ட வந்து விளக்கம் கேட்டு ஒரு சில நோட்டீஸ்லாம் வந்து அமைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் கூகுள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் சர்ச் இன்ஜின் எல்லாமே எங்கள் கண்ட்ரோலெலாம் வந்து கிடையாது, நாங்கள் ஒரு சில ஏஐ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு சஜஸ்ட் பண்ணுற விதத்தில் என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து கிடைக்குதோ அதை வச்சு தான் வந்திருக்கு. பட் நாங்கள் இதை பார்க்க
பார்க்குறோன்றது போல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ரெண்டு விதமான கருத்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இது சர்ச் இன்ஜின்ன்ற பட்சத்தில் அது ஜென்ரலாக யார் எங்கே டிஸ்கஸ் பண்ணாலும் எடுத்து கொடுக்கும், ஒன்று. ரெண்டாவது விஷயம், பட் அப்படியே இருந்தாலுமே ஒரு லாங்குவேஜை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். அது எந்த லாங்குவேஜ் வேணாலும் இருக்கட்டும், நம்ம லாங்குவேஜ் நமக்கு பெருசுன்ற மாதிரி அவங்கவுங்க லாங்குவேஜ் அவங்களுக்கு பெருசு. ஸோ அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். இந்தியாவில் இப்போ லாக்டவுன் போயிட்டு இருக்கிறதுனால இந்திய அரசாங்கம் எல்லாம் வாட்ஸ்அப் கிட்ட பேசி இப்போ நமக்கு 3 மாதத்துக்கு இன்டர்நெட்டை ஃப்ரீயாக தர போகிறாங்க, இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கன்றது போல மறுபடியும் ஒரு ஃபேக் நியூஸ் வாட்ஸ்அப்பில் பரவிட்டே இருக்கு. இது எதுக்காக ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, ஏன் ஃபார்வர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியுதுல்ல, பட் இது 100% ஃபேக் நியூஸ். இதுக்கும் ஒரு தனியான வீடியோ போட்டு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணுன்றது நல்லா சிம்பிளாக இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி உங்ககிட்ட யாராச்சும் ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணாங்கன்னா பலரும் நடிகிற மாதிரி இந்த விஷயத்தை அவங்ககிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. ஆப்பிளில் ப்ரைவசி எல்லாம் ரொம்ப டீப்பாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து நாங்கள் ட்ராக் பண்ணலாமா வேணாமா, அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கலாமா வேணாமன்றது எல்லாமே யூசர்கிட்டே கொடுத்துட்டாங்க இல்லையா. இதே மாதிரி ஆண்ட்ராய்ட்லேயும் இந்த வருஷம் எண்டிங்கில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆண்ட்ராய்டில் வந்து கூகுள் நிறுவனம் கொண்டு வர போகிறதா ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. கொண்டு வந்தாங்கன்னா உண்மையிலே சூப்பரான விஷயங்க. இது வரைக்கும் ஆப்பிள் பண்ணி உருப்படியாக ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு வரணும்னா எனக்கு தெரிஞ்ச அது முக்கியமான விஷயம் இது தான். ஏன்னா ப்ரைவசியை எங்கள் கையில் கொடுங்க, நீங்கள் எடுங்க எடுக்காதீங்கன்றதை நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா எனக்கே தெரியணும்ல. ஸோ இந்த டேட்டா எடுத்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த டேட்டா எடுத்தால் எனக்கு பிரச்சனை அப்படின்றது நான் முடிவு பண்ணி எனக்கு பிரச்சனை இல்லைன்னா அப்போ ப்ராப்ளம் இல்லை, நான் கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுப்பேன், வேணான்ற அளவுக்கு நான் சேஃபாக வச்சுப்பேன். இன்றைய ஆர்டர் நியூஸ் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஎஸ்ஐ முத்திரை இல்லாத ஹெல்மெட்டை கம்பல்சரி விற்கக்கூடாது அப்படின்றது போல ஒரு ரூல் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, ஐஎஸ்ஐ மட்டும் கிடையாது, பிஏஎஸ் சர்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஹெல்மெட்டை தான் விற்கணுன்றது போலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபைன்ஸ் எல்லாம் நிறைய போடுவோம், ஸோ ரொம்ப உஷாராக வந்து விற்றுக்கோங்கன்றது போல வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மேனுஃபேக்சரர்கிட்டையும் வந்து இது கம்பல்சரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள், நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக அக்மார்க் முத்திரைன்ற மாதிரி அந்த பிஏஎஸ் முத்திரை இருக்கிறதா பார்த்து வாங்குங்க, அதுதான் ரொம்பவே சேஃப். சைனாவுடைய கிரேட் வால் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனியுடைய இந்தியன் வெப்சைட் இப்போ லைவ்ல இருக்கு. எஸ், இந்த கம்பெனி ரொம்ப நாளாகவே இந்தியாவுக்கு வரதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அப்பப்போ வந்து டெக்னிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தேன், இந்த பேண்டமிக்கெல்லாம் இருந்ததுனால ரொம்ப டிலே ஆயிடுச்சு. பட் இப்போ அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட் வந்து ஆக்டிவில் இருக்குது. ஸோ இந்தியாவில் அந்த சைனீஸ் கம்பெனி இப்போ அந்த மோட்டார் கம்பெனி இந்தியாவில் வரப்போகிறாங்க சீக்கிரமாகவே, பார்க்கலாம் காம்படிஷன் எப்படி இருக்க போது என்ன இருக்க போதுன்னு சொல்லி. பிகாஸ் இந்த பேண்டமிக்லேயும் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் எல்லாம் செம பூஸ்டாக வந்து போட்டுருந்தது. பட் இந்த கம்பெனியை நம்பி யாராச்சும் வாங்குவாங்கன்றதா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பார்க்கலாம், வாங்கினாலும் வாங்குவாங்க, நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நம்ம சர்ப்ரைஸே ஆகக்கூடாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நேற்று ஒரு ஐபி க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், என்ன கேட்டிருந்தேன்னா ஒருவேளை பூமி மாதிரியே இல்லை பூமியோட பெட்டராகவே ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு கேலக்சியில் இன்னொரு ஒரு கிரகம் இருக்குது, அந்த கிரகத்துக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து போகணுன்றது போல் எல்லா மக்களையும் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா நீங்கள் போவீங்களா போக மாட்டிங்களா இல்லை 50-50 அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் எஸ் நான் போவேன்றது போல் சொல்லியிருக்கீங்க, 57% ஆஃப் த பீப்புள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, நோன்னு சொல்லி 29% ஆஃப் த பீப்புள் சொல்லியிருக்கீங்க, கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் 14% ஆஃப் த பீப்புள் இருக்கீங்க. என்ன கேட்டிங்கன்னா நானும் இப்போதைக்கு 50-50 தாங்க, அப்போதைக்கு என்ன நிலமையோ எப்படி இருக்கோ எந்த சுச்சுவேஷன்னால இங்கிருந்து எல்லாரும் அங்கே போக சொல்கிறாங்களோ அதை பொறுத்து வந்து போய்க்கலாம். அண்ட் போகக்கூடிய பிளானட்டும் எந்த மாதிரி இருக்குன்ற தகவலாம் அவங்க ஓப்பனாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை டிசைட் பண்ணி போய்க்கலாம். பிகாஸ் இங்கே ஆபத்து இல்லைன்ற பட்சத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை, பட் அங்கே வாழ்றதுக்கான சூழ்நிலை கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் போகிறதுக்கு மேபி யோசிக்கலாம். ரீசெண்டாக அந்த லாஸ்ட் இன் ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சீரிஸில் ஒரு 1-2 எபிசோடு வந்து கண்ணில் பட்டுடுச்சு, அதனால தான் இந்த ஐடியாலாம் ஓடிட்டுருக்கேன். இன்றைய ஐபி க்வெஸ்சன் என்னன்னா, நீங்க இப்ப கையில ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்மார்ட் போன் பிராண்ட் உங்களுக்கு ஓகேவா, பிடிச்சிருக்கா இல்ல மாத்தணும்னு நினைக்கிறீங்களா, அதுதான் இன்னைக்கான கேள்வி. ஏன்னா ஜென்ரலாக எல்லாருமே ஒரு மொபைல் வச்சிருப்போம், பட் இப்ப வரக்கூடிய புது புது பிராண்ட் புது புது மாடல்லாம் வந்து பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து மாத்தணுன்ற ஆசை இருக்கும். இல்ல ஒரு சில பேருக்கு நான் வச்சிருக்கிறது எனக்கு சூப்பர் கம்ஃபர்டபுளா இருக்குவா பிரச்சனையே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க கூட ஒரு சில இருப்பீங்க. பட் அது யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ பட்டன்ல அதாவது கம்யூனிட்டி டேப்ல இந்த போல் தான் வந்து கேட்டிருக்கேன், இந்த க்வெஸ்சன் தான் வந்து கேட்டிருக்கேன். மறக்காம எல்லாருமே ஓட் பண்ணுங்க, பார்க்கலாம் எந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பதில்கள்லாம் வருதுன்னு சொல்லி. இன்னைக்கு தமிழ் டெக்ல ஒரு சூப்பரான ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதாவது ஒரு ஸ்மார்ட் போன்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, நார்மலா பேட்டரியில என்னென்ன பிரச்சனை இருக்கு, இதை பத்தியெல்லாம் வந்து பாத்துறோம். பட் ஜென்ரலா டெக்ல நமக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள் உண்மை கிடையாதுன்னு நம்ப முடியுதா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொய்கள் அதாவது மித்ஸ் எல்லாம் என்னென்னத பத்தின ரியாலிட்டியான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்க இன்னும் பார்க்கல அந்த வீடியோனா ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இது தமிழ் டெக்ல தமிழ் செல்வன்லயும் ஒரு வீடியோ மேபி இந்த டைம்ல லைவ் ஆயிருந்ததுன்னா ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெஸ்லே இந்தியா நெஸ்லே ப்ராடக்ட்ஸ்ல எவ்வளோ பெரிய மோசடி போயிட்டு இருக்கு, எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்றதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்றைய பிரைம் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சூப்பர் கமெண்டர்ஸ் 3 சூப்பர் கமெண்டர்ஸ் நேற்று வீடியோவில், இவங்க 3 பேர் தான். ஸோ 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். ஸோ மீண்டும் உங்களை நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி,